எதிரிகள் தாக்கி தாக்கி வலுவை இழக்கட்டும், நீங்கள் தாங்கி தாங்கி வலுவை பெற்றுக்கொள்ளுங்கள். இறுதியில் பலம் பொருந்தியவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். கண்டனத்தை தாங்கிக் கொள்ளும் திடமனம் இல்லையென்றால் கடமையை நிறைவேற்ற முடியாது. எனவே உங்கள் கடமை நிறைவேறும் வரை ஏற்படும் அனைத்து கண்டனத்தையும் தாங்கிக் கொள்ளுங்கள். அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாத காரியம் என்று ஒன்று இல்லை. அறிவும் ஆற்றலும் சேர்ந்து உழைத்தால் வெற்றி நிச்சயம். ஒரு நல்ல நூலைப் போல சிறந்த நண்பனும் நெருக்கமான உறவினனும் எனக்கு வேறு யாரும் இல்லை. குட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் நிறைந்த இவ்வுலகில் நமது பாதையில் நாம் நேராக நடந்து செல்ல நமக்கு துணையாக இருப்பது கல்வி மட்டுமே. ஒரு வேலைக்கும் இன்னொரு வேலைக்கும் இடையே செய்யும் வேலைதான் ஓய்வு. எனவே வேலைக்கு தகுந்த ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும், மேலும் உங்கள் செயலை வலிமைப்படுத்தும். சட்டம் ஓர் இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஓர் விளக்கு. அந்த பிரகாசமான விளக்கும் ஏழைகளுக்கு கிடைப்பதில்லை. ஏழைகளை வஞ்சிக்க ஓர் ஏற்பாடு, அதற்கு பெயர் மதம். உழைக்கிறவனை ஒடுக்குவதற்கு ஓர் இயந்திரம், அதற்கு பெயர் ஜாதி. கொள்ளை அடிப்பதற்கு ஒரு திட்டம், அதற்கு பெயர் பூஜை சடங்கு தர்ச்சனை. தேசிய உணர்ச்சி உருவானதும் அதனை முதலாளிகள் விலைக்கு வாங்குவார்கள் என்பதும், முதலாளியின் கைச்சரக்கானதும் அதை ஏகாதிபத்தியம் தோழமை கொள்ளும் என்பதும் அரசியல் அரிச்சுவடியாகும். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். நடந்து முடிந்ததை எண்ணி கவலை கொள்ளாதே, இனி நடக்கப் போவதை எண்ணி பயமும் கொள்ளாதே. நெஞ்சிலே வலுவிருப்பின் வெற்றி தஞ்சமென்று உரைத்து வந்து நம்மிடம் கொஞ்சிடுவது உறுதி. Every single day.